நல்லா இருக்கிறதுக்கும் நீடித்த நாள் வாழறதுக்கும் பெற்றோரை மதிக்கணும், கணம் பண்ணணும்னு வேதாகமம் சொல்லுது. நீ என்னடானா, உங்க அம்மா முடியாம இருந்தாலும் பார்க்க போவாம இருக்க. பிள்ளைகள் பெற்றோரை கவனிப்பதில்லை. நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத நம்ம கேட்டோம். குடும்பங்களை யோசிச்சு பாருங்கள். பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு கண் விழித்து சீராட்டி பாராட்டி படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு ஒரு நல்ல ஜாப்ல வேலையிலலாம் இருக்கிறீங்க. பெற்றோருக்கு உதவி செய்கிறீங்களா? அவங்கள அன்பு காட்டணும் என்கிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்கணும். அந்த அன்பு இருந்தால் நம்மால் முடிந்த உதவியை செய்து அந்த அன்பை நம்ம காண்பிக்கும் போது அந்த உள்ளம் சந்தோஷப்படுகிறது, ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியத்தை உங்களிடத்துல உங்ககிட்ட தான் இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். நீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பேசி கொண்டு இருக்கிறார். உங்களால முடிந்ததை மற்றவங்களுக்கு செய்யுங்க. இனிமையான இனிய இல்லறம் நேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திக்கிறதுல நாங்கள் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். பெண்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் வரணும் அப்படின்ற நோக்கத்தோட கர்த்தர் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுக்கு கொடுத்த இந்த திட்டம் தான் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் மூலம் அநேக குடும்பங்கள் கட்டப்பட ஆண்டவர் வல்லமையாய் கிரியை செய்து வருகிறாரு. நீங்களும் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க, அதுக்காக நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இன்றைக்கும் கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசிங்க. இப்பொழுதும் நம்முடைய சகோதரிகளோடு இணைஞ்சு தேவனை துதிச்சு பாடலாமா? இந்த நாளிலும் இனியலரும் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு அதிக சந்தோஷம். 3 மாதங்கள் ஆண்டவர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 4வது மாதத்தை காண்பதற்கு அவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு மாதமும் ஆண்டவர் கண்ணின் மணியை போல நம்மளை பாதுகாக்கிற தெய்வமா இருக்கிறார். எங்களோடு சேர்ந்து நீங்க பாடி துதிக்க துதிக்க உங்க வீடுகளுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வரும் ஒரு சந்தோஷத்தினால ஆண்டவர் நிச்சயமா உங்களை நிறைவேற்றுவார். ஆமென். தாயின் வயிற்றுல தோன்றின நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் உங்களை பாதுகாக்கிற தெய்வம். எவ்வளவோ வெள்ளம் போல சத்துரு எழுமின போதெல்லாம் ஆவியானவர் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றினார் அல்லவா? எங்களோடு சேர்ந்து பாடி துதிக்கலாமா? மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகளை சொல்லி சேர்ந்து பாடலாம். நல்லா உற்சாகமா கரங்களை தட்டி, ராஜா நீங்க செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாமல் உங்களை நான் துதித்துக் கொண்டே இருப்பேன் சொல்லி கர்த்தர் உங்களுக்கு இதுவரைக்கும் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து துதிக்க ஆரம்பிக்கலாமா? இதுவரை உதவி செய்த
உற்சாகமா சந்தோஷமா ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து மறவே மறவே. மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல்தகப்பனவர் கர்த்தர் நல்லவர் ராஜா. மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல்தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் சர்வ வல்லவரே. சர்வ வல்லவரே சர்வ வல்லவரே என்னையால் என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிற தெய்வம் அவர் மிக மிக நல்லவர் தகப்பனவர் என் கர்த்தர் நல்லவர் மிக மிக நல்லவர் என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர் என் கர்த்தர் என் கர்த்தர் அறிக்கையிடலாமா அவர் மிக மிக நல்லவர் விசாரிக்கிற நல்ல தகப்பன் இயேசு. ஒவ்வொரு நாள் உங்க மேல நினைவா இருக்கிற தெய்வம். அநேக நேர வாக்கு தத்தங்களா நிறைவேறவே இல்லை என் வாழ்க்கையிலன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்களா? தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தையும் உமது அடியேனுக்காக நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் சொல்லி நீங்க கொடுத்த வசனத்தை நினைத்தருளும்னு சொல்லி தாவீது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது போல இந்த நேரத்துல உங்க வீடுகள்ல எந்த இடத்துல இருந்தாலும் அதை நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது இயேசுவை நோக்கி பார்த்து எனக்காக கொடுத்த வாக்குத்த வசனத்தை நிச்சயமா நிறைவேற்றி நீங்க முடிப்பீங்கப்பா. என்னை மறவாமல் நினைக்கிற தெய்வம், என்னை ஒரு விசையாய் நினைத்தருளும்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடலாமா? அப்படியே கண்களை மூடி இயேசுவை நோக்கி பார்த்து நீர் நம்ப பண்ணின உமது வசனத்தை உமது வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவின்னு சொல்லி சேர்ந்து பாடுவோம். தெய்வம் விசுவாசத்தை அறிக்கிடலாம் மறவாமல்
மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, ஒரு இசை மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இசையா அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தெய்வம். சேர்ந்து பாடுவோமா? எனக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுவாரே. சேர்ந்து பாடுவோம். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். சொன்னதை செய்து முடிக்கிற தெய்வம், சொன்னதை செய்து முடிக்கிற அளவு உங்களை கைவிடாது இருக்கிற தெய்வம். சேர்ந்து பாடுவோமே மறவாமல் சஞ்சலங்கள், கவலைகள், பயங்கள் அது இயேசுவின் நாமத்தாலே விலகுவதாக. இந்த புதிய மாதத்துல புதிய நம்பிக்கை விசுவாசத்தினால நிரப்பிடுங்க. பார்த்து மறவாமல் மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. பாயங்களை மறவாமல் நினைக்கிற தெய்வம், இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் சொன்ன தெய்வம், உன் மதல்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. எங்களை ஒரு நாளும் மறவாத தெய்வமே, உனக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நிச்சயமாய் சொன்னதை செய்து நிறைவேற்றி முடிக்கிற தெய்வமாய் நீங்கள் கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் நாவில் இருக்கும் அப்படின்னு சங்கீதக்காரன் பாடுறாரு. நம்ம இன்னைக்கு மட்டும் இல்லாமல் தினமும் கர்த்தரை துதிக்கணும். அடுத்ததா நம்ம ஆவலோட எதிர்பார்த்திருக்கிற ஜோதியக்கா நாடகம். ஜோதியக்கா என்னன்னு தெரியல ஜோதி. இப்போ என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. மனசே சரியில்லாம இருந்தமா, இப்ப சந்தோஷமா இருக்கு. அது ஆண்டவருடைய மகிமைக்கா. அக்கா சுதா எங்க? அவளுக்கு இது தெரியாதா? தெரியுமா, போன் பண்ணி சொன்னேன். தெரியுமா, தெரிஞ்சுமா வரல? என்னக்கா சொல்றீங்க? இப்பெல்லாம் என்கிட்ட அவ சரியா பேசுறதே இல்லம்மா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா.
எங்கக்கா பஸ்ஸுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாமா, ஜான் ஸ்கூல் வரைக்கும் போக வேண்டியது இருக்கு. சரி, நான் உங்களை இறக்கி விடுறேன்க்கா. உனக்கு எதுக்குமா வீணமோ? சிரமம்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நானும் அந்த வழியா தான் போறேன். வாங்கக்கா ஏறுங்க. எங்க போற சுதா? ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்க்கா. ஹாஸ்பிட்டலுக்கா? யாருக்குமா? வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லையா? அப்படியெல்லாம் இல்லைக்கா, பக்கத்து வீட்டு அக்காவோட நாய்க்கு உடம்பு சரியில்லை, அவங்க அதை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. ஹெல்ப்புக்கு என்ன கூப்பிட்டாங்க, அதான் போறேன்க்கா. சுதா அக்கா, பக்கத்து வீட்டு நாயை பார்க்க போக முடியுது, பெத்த தாய பார்க்க போக முடியல. என்னக்கா இப்ப என்னமா சொல்ல போற? நான் இறங்குற இடம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன். சரிக்கா, அண்ணா இங்க நிறுத்துங்க. பாய்க்கா. சுதா, என்னம்மா ரொம்ப யோசிக்கிற மாதிரி தெரியுது? என்ன, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே மனசு சரியில்லையா? ஏய் சுதா, இன்னைக்கு போய் பார்த்துட்டு வருவோமா? இல்லங்க, பரவாயில்ல, நீங்க ஆபீஸ்க்கு போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, பாத்துக்க, நான் கிளம்புறேன். மீனாட்சிக்கா, இப்ப எப்படி இருக்கீங்க? உடம்பு பரவாயில்லையா? ரொம்ப நல்லா இருக்கேம்மா. நீங்க பிரேயர் பண்ணிட்டு போனதுல இருந்து பெரிய மாற்றம் வந்துருச்சு. நான் இரும்புனா ரத்த ரத்தமா வரும், ஆனா இப்ப அது இல்ல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நானும் மருந்து மாத்திரை எடுக்கிறதெல்லாம் ரெண்டு நாளா நிறுத்திட்டேன். என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அதுதான் சிலுவையோட ஆசீர்வாதம். சிலுவையில இயேசு உங்களுக்கு செஞ்சத நீங்க அனுபவிக்கிறீங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. யாருமே உதவி செய்யாத போது நீங்க உதவி செஞ்சீங்க, அத ஒரு நாளும் மறக்க மாட்டேம்மா. உங்களுக்கு உதவி செஞ்சது ஆண்டவர், அவரை நீங்க மறக்காம இருங்க. சரிம்மா. ஆமா, சுதா பேச மாட்டாளாக்கா? பேசுவா, ஆனா முன்ன மாதிரி இல்லம்மா. எதுக்குக்கா? ஏதோ என் மேல கோபத்துல இருக்கா என்னன்னு தெரியலம்மா. அதை நினைச்சாலே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. கவலைப்படாதீங்கக்கா, எல்லாமே சரியாயிடும். டேய், என்னடா இப்படி அழைச்சிட்ட? சென்னைக்கு வேலைக்கு போனியா இல்ல வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட்டுக்கு போனியா? நீ வேறடா, நானே கடுப்புல இருக்கேன். ஏன்? வேலைக்கு போன இடத்துல எதுவுமே செட் ஆகலடா, குறிப்பா சாப்பாடு செட் ஆகல. கடந்த ஒரு மாசம் ஹாஸ்பிட்டலுக்கு ரூமுக்கும் தான் அலைஞ்சுக்கிட்டே இருந்தேன். என்னடா சொல்ற? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, கிளம்பி வந்திருப்பல்ல. அதான் சொல்லலடா. எனக்கு தெரியும், நீ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்ட உடனே கிளம்பி வந்துருவேன்னு. நீ ஏன்டா கஷ்டப்படணும்? எதுக்குடா இப்படி பேசுற? நீ அங்க நல்லா இருக்குன்னு தான் நான் நினைச்சேன். இப்படி கஷ்டப்பட்டு இருப்பேன்னு நினைக்கவே இல்லடா. இனி அங்க போகாதடா, இங்கேயே பாத்துக்கலாம். நானும் அதை தாண்ட டிசைட் பண்ணிருக்கேன். நல்ல முடிவு எடுத்திருக்க. சுதா அக்கா வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? ஐயோ, உங்களை நிக்க வச்சுட்டே பேசுறேன், உட்காருங்கக்கா. நீ உட்காருமா? சரி, எப்படி போயிட்டு இருக்கு? ஒன்னும் ப்ராப்ளம் இல்லக்கா, எல்லாம் நல்லா தான் போகுது. அம்மா எப்படி இருக்காங்க? அத்தை நல்லா இருக்காங்கக்கா.
நான் உங்க அம்மாவை கேட்டேன். நல்லா இருக்காங்கக்கா. அப்படியா? உண்மையா அவ சொல்ற? நீ பண்றது தப்புன்னு உனக்கு தோணலையா சுதா? உங்க அம்மா அங்க உடம்பு சரியில்லாம கஷ்டப்படுறாங்க, இரும்னா வாயில இருந்து ரத்தம் வருது. நீ என்னடனா அவங்க நல்லா இருக்காங்கன்னு பொய் சொல்ற? அப்படி என்னம்மா உங்க அம்மா மேல உனக்கு கோபம்? நீ நல்லா இருக்கிறதுக்கும் நீடித்த நாள் வாழறதுக்கும் பெற்றோரை மதிக்கணும், கணம் பண்ணணும்னு வேதாகமம் சொல்லுது. நீ என்னடனா உங்க அம்மா முடியாம இருந்தாலும் பார்க்க போவாம இருக்க? உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறது உனக்கு தெரியுமா? அப்புறம் எப்படிமா உனக்கு மனசு வருது? ஒரு எட்டு கூட போய் பார்க்கணும்னு தோணலையா உனக்கு? எப்படிமா இப்படி இருக்க? அக்கா, அவங்க பண்ணது உங்களுக்கு தெரியும்ல. இருக்கட்டும்மா, என்ன இருந்தாலும் அவங்க உங்க அம்மா தானே, மன்னிக்க முடியாதா என்ன? அவங்களுக்கு வேற யாருமா இருக்கா? நீ ஒருத்தி தானமா இருக்க. நீ வருவேன்னு எதிர்பார்த்து அவங்க இருந்தாங்கல்ல, போயிருக்கலாம்ல சுதா. உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசின்னு ஆண்டவர் சொன்னாரு. பிறனையே நேசிக்க சொன்னவரு பெத்த தாய எப்படி நேசிக்காம இருக்க சொல்லுவாரு? சுதா, உங்க அம்மா மேல அன்பு செலுத்துமா. உனக்காக அவங்க கண்ணீர் வடிக்கலாமே தவிர உன்னால அவங்க கண்ணீர் வடிக்க கூடாது. உட்காருங்கக்கா. எப்படி இருக்கீங்கக்கா? நான் நல்லா இருக்கேன்பா. இப்பதான் வேலை முடியுதா? ஆமாக்கா. சரி, நான் கிளம்புறேன். அக்கா, என்ன சுதா? அக்காக்கு ஒரு டீ கூட குடுக்காம பேசிட்டு இருக்க? ஐயோ, மறந்துட்டேங்க. தோ இப்ப போட்டுடுறேன். இல்லமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புறேன். அக்கா, ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்களா. சுதா, நீ போமா. சரிங்க. மாணவர்களே, ஜோதியாக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்களும் சகோதரிகளோடு இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் பெரிய மாற்றங்களை கட்டளையிடுவார். ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் இந்த இனியலறும் நிகழ்ச்சியில் உங்களோடு கூட சேர்ந்து ஜெபிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளில் நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்று சொன்னால், பலவீனத்தில் உதவி செய் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம ஜெபிக்க போகிறோம். பாருங்கள், நம்முடைய தேசத்தில் எத்தனையோ மக்கள், உதவியற்ற மக்கள், சிறுமையான சிறுமைப்படுகிற மக்கள், ஏழை எளிய ஜனங்கள், எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் கூட சொல்லுகிறார், தேசத்திலே சிறுமையானவர்கள் எளிமையான ஜனங்கள் இல்லாமல் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஏராளமான கஷ்டப்படுகிற மக்கள், எளிய மக்கள், சிறுமையை அனுபவித்து கொண்டிருக்கிற மக்களை நாம் திரளாய் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம். பாருங்கள், இப்படிப்பட்ட மக்களுக்கு நாம் எப்படி நன்மை செய்கிறோம் அல்லது உதவி செய்கிறோம், நம்மால் ஆன உதவிகளை அவர்களுக்கு செய்கிறோமா? யோசித்து பாருங்கள், நம்ம வீட்டை சுற்றியுமே எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த பலவீனப்பட்ட மக்கள், ஒருவேளை சரீரத்தில் வியாதிப்பட்டு பலவீனப்பட்ட மக்கள் இருப்பாங்க, அல்லது ஒன்றுக்குமே வழி இல்லாத சூழ்நிலையில் யாராவது நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி உதவிக்காக ஏங்கி நிற்கிற எத்தனையோ மக்கள் தெருவிலே போகும் பொழுது பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் ஓரங்களில், ரயில்வே ஸ்டேஷனில், இன்னும் பாலங்களுக்கு அடியில் இப்படிலாம் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவோ ஜனங்கள் உதவிக்காக, ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக கூட எவ்வளவோ ஜனங்கள் ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் மருத்துவமனைகளில் பாருங்க, வியாதிப்பட்டது நிமித்தம் குடும்பத்தாரால் கைவிடப்பட்டு யாராவது நம்மை விசாரிக்க மாட்டார்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட படுக்கையில் அமர்ந்திருக்கிற ஜனங்கள், இப்போ அவங்கள கவனிப்பதற்கோ, அவங்களை விசாரிப்பதற்கோ, அவங்களுக்கு உதவி செய்வதற்கோ யாருமே இல்லாத எத்தனையோ மக்கள் அனாதைகளைப் போல இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், நம்மளை சுற்றி இப்படி எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்க. என்றைக்காவது அவங்கள நம்ம விசாரிக்கிறோமா? என்றைக்காவது அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லுகிறோமா? அல்லது நம்மால் இயன்ற உதவிகளை, ஒரு பணமோ பொருளோ, அவங்களுக்கு என்ன தேவையோ, நம்மால் இயன்றது, நம்ம தகுதிக்கு மிஞ்சி அல்ல, நம்ம
நம்மால் என்ன முடியுமோ அந்த சின்ன சின்ன உதவிகளை அவங்களுக்கு நம்ம செய்கிறோமா யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைந்த நம்முடைய தேசத்தில் அப்படிப்பட்ட ஜனங்கள் நிறைவாக இருக்கிறாங்க, அதிகமான பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நம்மால் ஆன உதவியை நம்ம செய்யணும். ஆண்டவர் சொல்லுகிறார், பலவீனர்களை தாங்குங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடினாலே நாம் இதுவரைக்கும் செய்யலைனா இனி நம்மை அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 கூட ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்க, நான் வியாதியாக இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க, நான் பலவீனப்பட்டிருந்தேன், என்னை விசாரித்தீங்க, காவலில் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க, வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்கிறாரு. வலது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவங்க கேட்குறாங்க, எப்போ ஆண்டவரே நாங்கள் உங்களை அப்படியெல்லாம் பார்த்து விசாரித்தோம், எப்போ நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சோம்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். மிகவும் சிறியவர்களாகிய இவர்களுக்கு, இப்படி எளிய மக்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒரு ஏழையை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு உதவி செய்யும் பொழுது நாம் கர்த்தருக்கே செய்கிறோம் என்று வேதத்திலே நம்ம வாசிக்கிறோம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய அன்பை அறிந்திருக்கிற தேவ பிள்ளையே, நாம் எப்படி உதவி செய்கிறோம்? உதவிகரத்தை நீட்டுகிறோமா? நமக்கு யாராவது உதவி செய்ய மாட்டாங்களான்ட்டு எதிர்பார்க்குறோம், நாம் உதவி செய்கிறோமா? பாருங்கள், இறைக்கிற கிணறு தான் ஊருன்னு சொல்லுவாங்க இல்லை. அப்போ நம்ம கொடுக்க கொடுக்க தான், நம்ம கொடுக்கும்போது கர்த்தருக்கே கடன் கொடுக்குறோம், அவர் கணக்கு வச்சு நம்மளை ஆசீர்வதிப்பார். இதற்காக இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக நாம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் என்று சொன்னால், பாருங்கள், இன்றைக்கு விசேஷமாக ஒரு காரியத்துக்கு செபிக்க போகிறோம். இன்றைக்கு அநேக பிள்ளைகள் பெற்றோரை கவனிப்பதில்லை. நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்கிறத நம்ம கேட்டோம். குடும்பங்களை யோசித்து பாருங்கள், பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு கண் விழித்து சீராட்டி பாராட்டி படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்கி இன்றைக்கு ஒரு நல்ல ஜாபில் வேலையிலலாம் இருக்கிறீங்க, பெற்றோருக்கு உதவி செய்கிறீங்களா? பெற்றோர் இன்றைக்கி வியாதிப்பட்ட பெற்றோர் உங்களுக்கு பாரமாயிட்டாங்க இல்லையா? எப்படியாவது அவங்கள தள்ளணும், புறக்கணிக்கணும், எங்கேயா ஹோமில் விட்டுறணும், ஏதாவது தர்மாஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்தணும், இப்படி தானே யோசிக்கிறீங்க? பெற்றோரை கவனிக்கிறீங்களா? எத்தனை பெற்றோர் வந்து கண்ணீர் வடிக்கிறாங்க தெரியுமா? பெற்றோருடைய கண்ணீருக்கு நீங்கள் கடனாளியாக இருக்கக்கூடாது, அவங்க கண்ணீர் வடிக்க வைக்கக்கூடாது. இப்படிப்பட்டவங்க மன திரும்பி பெற்றோரை முதலாவது நீங்கள் விசாரிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்கள கவனிக்கணும், அவங்களுக்கு ஆணும் உங்களால் ஆணை மட்டும் உதவி செய்யணும். இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய மனமாற்ற இந்த பெற்றோருக்காக சகோதரியோடு இணைந்து நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறையா. இந்த நாட்களிலும் இருக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் ஐயா, தங்களுடைய பெற்றோரை ஆண்டவரே சப்பா நேசிப்பதில்லை ஆண்டவரே. ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே ஆண்டவரே. தங்களுடைய பெற்றோர் ஐயா ஆண்டவரே வியாதிப்பட்டு இருந்தால், பலவீனப்பட்டிருந்தால் ஆண்டவரே சப்பா அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறதான ஆண்டவரே சப்பா மனப்பக்கம் கூட அந்த பிள்ளைகிடத்துல இல்ல ஆண்டவரே, சரியாய் கவனிப்பதில்லை ஆண்டவரே, விசாரிப்பதுக்கு கூட இல்ல ஆண்டவரே சப்பா. அப்படிப்பட்டதான ஆண்டவரே பிள்ளைகளுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறையா. தன்னுடைய பெற்றோர் ஆண்டவரே சப்பா படிக்க வைக்கிற வைக்கிறாங்கப்பா, வேலை வாங்கி கொடுக்கறாங்க ஆண்டவரே, திருமணத்தெல்லாம் நடத்தி கொடுக்கறாங்கப்பா, ஆனா அந்த பிள்ளைகள் அப்பா பெற்றோரை நேசிப்பது இல்லை ஆண்டவரே ஏசப்பா. இந்த நாளிலும் ஐயா இனி என் பெற்றோரை நான் நேசிப்பேன், சரியாய் கவனிப்பேன், அவங்களுக்கு நன்றாக உதவி செய்வேன் என்று சொல்லி தன்னை அர்ப்பணித்து செபிக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் தொடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறையா. மனமாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடும்படிக்கு நாங்கள் செபிக்கிறையா. உம்முடைய அன்பினாலே கர்த்தர் அந்த பிள்ளைகளை நிரப்புவீராக ஆண்டவரே. இனி தன்னுடைய பெற்றோருக்கு உதவி செய்கிறதான மனநிலை அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே இப்படிப்பட்டதான நிலைமையில் இருக்கிறதான ஆண்டவரே பெற்றோருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறையா. தேற்றுவார் ஒருவரும் இல்லை, ஆற்றுவார் ஒருவரும் இல்லை, விசாரிப்பதுக்கு கூட யாருமே இல்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பெற்றோர்களையும் கர்த்தர் தொடுவீராக ஆண்டவரே. உம்முடைய அன்பினாலே கர்த்தர் அந்த பிள்ளைகளை நிரப்பும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா உம்முடைய சமாதானத்தினாலே கர்த்தர் அந்த பிள்ளைகளை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படிக்கு செபிக்கிறையா ஆண்டவர். அப்படி செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். மெய்யாகவே கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு தகப்பனே பிள்ளைகளுக்குள்ளே மாற்றத்தை தாங்க, பாதிக்கப்பட்ட பெற்றோரை தொட்டு அவர்களுக்கு ஆறுதலை கொடுத்து சுகம் கொடுத்து அவர்களை வாழவேங்கப்பா. கலக்கங்கள் எல்லாம் நீங்கள் மாற்றி போடும்படி நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தர். அப்படி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இரண்டாவதாக நம்ம செபிக்க போகிறோம். பாருங்க, நம்மை சுற்றிலும் எத்தனையோ திக்கற்ற பிள்ளைங்க, விதவைகள் இருக்கிறாங்க, அனாதைகள் இருக்கிறாங்க, உதவிக்காக ஏதோ ஒரு காரியத்திற்காக ஏங்கி அலைந்து கொண்டிருக்கிற எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. பண உதவியோ பொருள் உதவியோ ஏதோ அவர்களுக்கு தேவைப்படுகிறத நம்ம அவர்களுக்கு செய்து அவர்களை விசாரிக்கும் பொழுது அதில் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். உண்மையாகவே அதில் கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். ஒருவேளை இதுவரைக்கும் அவங்கள கண்டு
ஆண்டு ஒருவேளை நீங்கள் பக்கமாக விலகி போயிருக்கலாம், இருதயத்தை கடினப்படுத்திட்டு போயிருக்கலாம். இனி இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் தேடி போய் உதவி செய்யாட்டாலும் உங்கள் கண்ணெதிரிலே படுகிறவர்களுக்காகவாவது உங்களால் முடிந்த உதவிகளை செய்ய சகோதரியோடு சேர்ந்து அர்ப்பணித்து நம்ம ஜெபிப்போமா? அருமை ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறையா, உமை துதிக்கிறையா. இந்த இனிய இல்லற புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறையா. எங்கள் இந்திய தேசத்தில் எத்தனையோ பேர் ஏழை எளிய பிள்ளைங்க ஆண்டவரே அப்பா, உதவியற்ற பிள்ளைங்க இருக்கிறாங்கப்பா, திக்கற்ற பிள்ளைங்கப்பா ஆண்டவரே, விதவைகள் எத்தனையோ பேர் ஆண்டவரே தகப்பனே உதவிக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. தகப்பனே இந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என் ஆண்டவர் கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறையா. நீங்க நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீங்க அப்பா ஆண்டவரே, எங்கள் ஜனங்களும் ஐயா தேவ பிள்ளைகளும் நன்மை செய்கிறவர்களாய் என் ஆண்டவர் அவர்களை மாற்றி விடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதி இருக்கிறீங்களே அப்பா ஆண்டவரே, ஏழை ஜனங்களுக்கு இறங்குகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றுங்கப்பா. தன்னால் இயன்றதை கொடுக்கக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரையும் மாற்றி விடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோப்பா ஆண்டவரே. தனக்கு திராணி இருக்கும் பொழுதே நன்மை செய்கிறவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. நன்மை செய்ய திராணி உள்ளவர்கள் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கிறவர்களாய், திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கிறவர்களாய், விதவைகளை ஆதரிக்கிறவர்களாய் என் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் மாற்றி விடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறையா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமைக்குள்ள நாங்கள் ஒப்பு கொடுக்கிறையா. ஒவ்வொருவர் இருதயத்திலும் அந்த அன்பின் ஆவியானவர் நீங்க கிரியை செய்யுங்கப்பா. மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவரே அந்த அன்புள்ள கரத்தை நீட்டுகிறவர்களாய் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றி விடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன் எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படியே நீங்க மாற்ற போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தாவே, ஜெபத்தை கேட்டு நீர் அப்படியே ஒவ்வொருவரையும், உம்மை நேசிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். பாருங்க, கடைசியா ஒரு காரியத்துக்கு ஜெபிக்க போகிறோம். விசுவாச குடும்பத்தாருக்கு உதவி செய்யணும். நம்ம ஆண்டவருடைய அன்பு நிமித்தம், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் பாருங்க எத்தனை பேர் இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க தெரியுமா? அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி செய்யணும். நம்ம சபைகளிலே, நம் கூட்டங்களுக்கு போகிற இடத்துல எத்தனையோ இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் தரித்திரத்திலும் கஷ்டத்திலையும் வறுமையிலும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும் பொழுது கர்த்தர் மகிமைப்படுகிறார். அதற்காக இப்பொழுது நாம் அர்ப்பணித்து செபிக்கணும். எத்தனையோ பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம், அவரை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் கஷ்டத்துக்குள்ள இருக்கிறாங்க, புறக்கணித்து தள்ளப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்யும்படி நம்மை அர்ப்பணித்து செபிப்போமா? தகப்பனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஆண்டவரே விசேஷமாய் விசுவாச குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா, உம்மை ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே தங்களுடைய சொந்த குடும்பத்தாரால வெறுக்கப்பட்ட நிலைமையில, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்கப்பா ஆண்டவரே. தங்களுடைய சொந்த பெற்றோரால கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவரே, தங்களுடைய சொந்த பிள்ளைகளால வெறுத்து ஒதுக்கப்பட்ட நிலைமை, தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில, சமுதாயத்தினால கைவிடப்பட்ட நிலைமையில ஆண்டவரே ஐயா, வாழ வழி தெரியாதபடி ஆண்டவரே, ஆண்டவரே மிகுந்த நெருக்கத்துக்கு மத்தியில ஆண்டவரே ஐயா, மிகவும் ஆண்டவரே கஷ்டத்துக்கு மத்தியில பாதிக்கப்பட்டு போய் இருக்கிறாங்கப்பா. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்கிறதான மனநிலையை ஆண்டவர் நீங்க விசுவாச பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மட்டுமல்ல ஆண்டவரே, ஆண்டவரே இப்படிப்பட்ட நெருக்கத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உதவி செய்யக்கூடியவர்களாய் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றிருங்க. இந்த நாள்லயும் ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற இந்த பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவானவர் ஆண்டவரே, நீங்க நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தீங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே நன்மை செய்யக்கூடிய இருதயத்தை நீங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க ஆண்டவரே அவங்களுக்கு ஏற்ற நன்மைகளை கிடைப்பதற்கு ஆண்டவரே நீங்க கிருபை செய்வீராக. அதற்கான வழிகளை நீங்க திறந்து கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்கு வாழ்வதற்கான ஆண்டவரே நல்ல வழிகளை, வேலைக்கான வழிகளை, வருமானத்திற்கான வழிகளை ஆண்டவரே நீங்க திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கை தூக்கி அவங்களை நீங்க நிறுத்தி விடுவீராக. அதற்கு ஆண்டவரே விசுவாச பிள்ளைகளை நீங்க எழுப்பி தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரங்கள் ஜெபங்களை கேட்டு நீங்க அப்படி செய்கிறவங்க அன்புக்காக சொந்தரும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா. ஆமென், ஆமென். தகப்பனே, எங்களுடைய எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
உம்மை போல ஆண்டவரே நாங்களும் நன்மை செய்கிறவர்களாக ஆண்டவரே உம்மை துதிகுறம் மாறுவதற்கு ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் உதவி செய்வீராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து தங்களை அர்ப்பணித்து ஜெபித்த ஒவ்வொருவரையும் நீர் அப்படியே மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை போல நன்மை செய்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றுங்கப்பா. ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று வாழ்கிறவர்களா சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீர் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்ட கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இணைஞ்சு ஜெபிச்சிருக்கிறோம். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை பெறுவீர்கள் அப்படின்னு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நம்ம ஜெபிச்ச காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாக அற்புதங்களை கட்டளையிடுவார். விசுவாசத்தோட அற்புதங்களை எடுத்துப்பாருங்க. அடுத்ததா சகோதரன் மோகன் சிலாசஸ் அவர்கள் குடும்பங்களுக்காக கொடுத்த ஒரு தேவ செய்தியின் தொகுப்பை பார்க்கலாமா? எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? பரிசுத்த மார்க்கெழுதின சுவிசேஷம் 12 ஆண்டவர் இந்த 30-31 வசனத்தை வாசிக்கும் போது அழகான ஒரு கற்பனை சொல்கிறார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. ரெண்டாவது இயேசு ஒரு காரியம் சொல்லுகிறார், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நான் ஆண்டவரிடத்தில் அன்பாக இருக்கிறேன், என்னை சிருஷ்டித்த தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறேன், அது எனக்கு போதும் அப்படின்னு அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, அது ஆண்டவருடைய விருப்பம் அல்ல, அதோடு கூட நின்று விடக்கூடாது, அது பாதி தான். இன்னொரு பாதி என்ன? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். பிறனிடத்தில் என்றால் உங்கள் வீட்டில், உங்கள் தெருவில், வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, வருகிற போகிற இடத்துல, நம்முடைய பார்க்கிற மக்கள் மத்தியில் எல்லாரையும் நம்மை போல நேசிக்கணுமா? இந்த அன்பு நமக்குள்ளே இருந்தால் யாருக்காவது தீமை செய்வோமா, யாரையாவது காயப்படுத்துவோமா, யாரையாவது வேதனைப்படுத்துவோமா, அல்லது மற்றவர்கள் துக்கப்படுவதை பார்த்துட்டு அல்லது சிரமப்படுவதை பார்த்துட்டு நம்ம சந்தோஷமாக இருப்போமா? இல்லை, அந்த சத்தியத்தை தான் இயேசு சொல்லுகிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதைப் போல பிறனிடத்தில் அன்பு கூறணும். நீ பாதிக்கப்பட்டால் எப்படி உனக்குள்ள ஒரு வேதனை வருதோ, இன்னொருவர் பாதிக்கப்படுவதை பார்க்கும்போது அந்த வேதனை உனக்கு வரணும். ஆண்டவரே, அவங்களும் என்னை போல சிருஷ்டிக்கப்பட்ட உம்மால் உண்டாக்கப்பட்ட மனுஷங்க தானே, அவங்கள நேசிக்கணும், அவங்களுக்கு நான் உதவி செய்யணும், என்னால் முடிந்ததை செய்யணும். அந்த அன்பு உங்களுக்குள்ளே வரணும். முதலாவது என்ன? நான் நேசிக்கிற மாதிரி மற்றவர்களை நான் நேசிக்கிறேனா? என்னை ஆராய்ந்து பார்க்கணும். இயேசு அதை விரும்புகிறார். இந்த ரெண்டு கற்பனைகளை சரியாக கடைபிடிச்சா நீங்கள் என்ன கேட்டாலும் இயேசு அற்புதம் செய்வார். நீங்கள் ஆண்டவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன் ஜெபம் பண்ணுகிறேன்னு ஜெபம் பண்ணால் அற்புதத்தை பார்க்க முடியாது. நான் முதலாவதுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசத்தோடு ஜெபிக்கும்போது ஆண்டவர் அற்புதம் செய்வார். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம். அப்போ அன்பு, தேவன் மேல் அன்பு இருக்கணும், மனுஷர் மேல் அன்பு இருக்கணும். நம்மை சுற்றி இருக்கிற மக்கள், உங்கள் குடும்பத்தாராக இல்லாமல் இருக்கலாம், உங்கள் பாஷைக்காரராக இல்லாமல் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஒரு ரவுண்டு போட்டு நான் இன்ன ஜாதின்னு பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள், அந்த வட்டத்துக்குள்ளே இல்லாமல் இருக்கலாம், இவன் வேறு ஜாதி, இவன் வேறு இனம், அப்படி ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே இருந்தாலே என்ன அர்த்தம் தெரியுமா? தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். உங்களை அறியாமலேயே அன்பற்ற ஒரு காரியத்துக்கு எனக்கு இடம் கொடுத்துருக்கேங்கன்னு அர்த்தம். உன்னை போல பிறனை நேசினா என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் கடந்து, ஜாதி, மதம், படிப்பு, மொழி எல்லாவற்றையும் கடந்து, என்னை போல தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, என்னை போல தேவனால் உண்டாக்கப்பட்ட நேசிக்கப்பட்ட ஒரு ஜீவன், நான் அதை நேசிக்கணும், அவங்கள அன்பு காட்டணும் என்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளே இருக்கணும். அந்த அன்பு இருந்தால் கிரியில்லாத அந்த அன்பு அல்ல, கிரியில் அந்த அன்பை வெளிப்படுத்தணும். அந்த அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். நம்மால் முடிந்த உதவியை செய்து அந்த அன்பை நம்ம காண்பிக்கும்போது அந்த உள்ளம் சந்தோஷப்படுகிறது, ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறுவதைப் போல பெருநிடத்தில் நீ அன்பு கூறுவாயாக என்ற இயேசுவுடைய கற்பனையை நம்ம கீழ்ப்படுகிறோமா? அதன்படி நடக்கிறோமா? அதன்படி வாழுகிறோமா? யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, அப்படிப்பட்ட அன்பை எனக்கு தாருன்னு கேளுங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுங்க. முழு இருதயத்தோடு அவரை நேசிங்க.
ரெண்டாவது உங்களை சுற்றியில் இருக்கிற மனிதர்களை முழு இருதயத்தோட உங்களை நேசிக்கிற மாதிரி நேசிங்க. அந்த அன்பு இல்லாவிட்டால் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அப்படிப்பட்ட ஒரு அன்பை எனக்கு தாரும். இயேசு அப்படி வாழ்ந்து காண்பித்தார். அவரை சத்துருவாக நினைத்து அவரை பகைச்சவங்க, பரிகாசம் பண்ணவங்க, கேவலப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க, அவருடைய உள்ளத்தை காயப்படுத்தினவங்க, அவங்களுக்கு கூட அவர் நேசித்தார். யாரையும் அவர் வெறுக்கலை, யாரையும் அவர் கசந்து கொள்ளலை, யார் மீது அவர் கசப்பு கொள்ளவில்லை. சிலருடைய குறைகளை அவர் கடிந்து கொண்டார், பாவங்களை அவர் கடிந்து கொண்டார், தவறுகளை சுட்டி காண்பித்தார். ஆனால் யார் மேலேயும் கசப்போ வெறுப்போ வைராக்கியமோ வைத்து கொள்ளவில்லை, எல்லாரையும் அவர் நேசித்தார். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று இயேசு வாழ்ந்து காண்பித்தார். நாம் அவருடைய அடிச்சுவடிலே நடக்க நம்மை அர்ப்பணித்து கொண்டு, ஆண்டவரே நான் முழு இருதயத்தோடு நான் நேசிக்கிறேன், நீர்தான் எனக்கு முக்கிய முதலிடம்னு சொல்லுங்க. ரெண்டாவது, என்ன நேசிக்கிற மாதிரி என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாரையும் நான் நேசிக்கிறேன். ஆண்டவரே என் குடும்பத்தில் இருக்கிறவங்க, என் கிராமத்தில், பட்டணத்தில், என் கூட வேலை பார்க்குறவங்க, நான் பார்க்கிறவர்கள், என்னுடைய மாவட்டத்தை சார்ந்தவங்க, என் மாநிலத்தை சார்ந்தவர்கள், இன் இந்தியாவில் உள்ள எல்லாரையும் நான் அப்படி நேசிக்கிறேன். நான் எந்த நாட்டுக்கு போனாலும் யாரை பார்த்தாலும் என்னை போல அவங்கள நான் நேசிக்கிறேன். அந்த இருதயத்தை எனக்கு தாரும், அந்த அன்பை எனக்கு தாரும்னு கேளுங்க. அப்படி ஒரு அன்பினால் நீங்கள் நிரப்பப்பட்டுட்டா, அன்பான இருதயத்தோடு யார் இருக்கிறாங்களோ அவங்க இயேசுவே எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்கன்னு கேட்டுட்டான், உடனே அற்புதம் நடக்கும். சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களுடைய சிறப்பு ஆலோசனை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் இன்று நிச்சயமாக உங்களோட பேசியிருப்பார் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுதும் உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க சகோதரி அவர்கள் ஆயத்தமாக இருக்காங்க. ஜெபத்தோட தேவ செய்தியை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு கூட தொடர்பு கொள்வதிலே, உங்களை சந்திப்பதிலே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களை வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் ஒரு காரியத்தை தியானித்து ஜெபிக்கப் போகிறோம். என்ன காரியம் தெரியுமா? பலவீனத்தில் உதவி செய். பாருங்கள், இன்றைக்கி நம்மளை சுற்றிலும் பார்க்கும் பொழுது எவ்வளவு ஜனங்கள் பலவீனப்பட்டவங்க, வியாதி உள்ளவங்க, எளிமையில் வாழ்கிறவங்க, கஷ்டத்தில் இருக்கிறவங்க, ஏதோ ஒரு காரியத்தை நமக்கு யாரும் ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி தானே? அப்போது அப்படிப்பட்ட மக்களை நாம் பார்க்கும் பொழுது இந்த வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், ஒன்று தெசலோனிக்கேயர் 5:14 வாசிக்கும்போது பலவீனரை தாங்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது பலவீனரை தாங்குங்கள். அப்போ நம்ம என்ன செய்யணுமா? இப்படிப்பட்ட ஏழை எளிய மக்கள், திக்கற்ற மக்கள், பாமர மக்கள், வியாதியில் இருக்கிற மக்கள், பலவீனப்பட்ட மக்கள், இந்த மக்களை பார்த்து, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிற இந்த மக்களை பார்க்கும் பொழுது அவர்களை தாங்குங்கள் என்று அந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ தாங்கணுமா? எப்படி தாங்கணும்? பணத்தை கொடுத்து தாங்கலாம், அன்பான வார்த்தைகளை சொல்லி தாங்கலாம், பல விதங்களில் அவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்து அவங்கள தாங்க முடியும். நம்மளால் முடியும். அதுக்கு தான் தேவன் நம்மளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார், நமக்கு சொல்லி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் அப்படி தான் செய்தார், அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். அப்போ இந்த மாதிரி மக்களை பார்க்கும் பொழுது அவங்கள தாங்கணும்னு சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நம்ம வந்து நிறைய நேரங்களில் நிறைய பேருக்கு ஆறுதல் சொல்லலாம், உதவி செய்யலாம். ஆனால் வசனத்தின்படி என்ன சொல்லுதுன்னா, யாக்கோபு 2:15-16 வாசிக்கும் பொழுது, ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வத்திரமில்லாமலும் அனுதின ஆகாரமில்லாமலும் இருக்கும் பொழுது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும், சரீரத்துக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? யோசித்து பாருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் நல்லா இருங்க, நீங்கள் அப்படி இருங்க, இப்படி இருங்கன்னு சமாதான வார்த்தைகளை சொல்லிட்டு, பசியாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ ஆகாரம் கொடுக்கல, தாகமாக இருக்கிறவங்களுக்கு தண்ணி கொடுக்கல, வத்திரம் இல்லாதவங்களுக்கு நம்மளால் என்ற வத்திரத்தை அவங்களுக்கு கொடுக்காமல் ஆண்டவர் உங்களை வச்சுக்குவார், ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார் அப்படின்னு வெறும் வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு போனால் அதனால் உங்களுக்கு பிரயோஜனம் என்ன? அப்போ நீங்கள் உங்களால் முடிஞ்சதை அவங்களுக்கு கொடுத்து தாங்கலாம், பசி ஆட்டலாம்,
தாகத்துக்கு தண்ணி கொடுக்கலாம், அவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கலாம், நம்மளால் இயன்றதை அந்த மக்களுக்கு சொல்லலாம். வேதம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லி கொடுக்கறது. அப்போ இந்த மாதிரி காரியத்தை செய்யணும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உலாவின நாட்களில் கூட வியாதியஸ்தர்களை கண்டு மனதுருகினார், பரிதபித்தார், அற்புதங்களை செய்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார். ஏராளமான மக்கள் இயேசு இந்த பூமியில் உலாவின நாட்களில் திரளான மக்கள் அவரை தேடி வந்தாங்க, அவரோட வார்த்தைகளை கேட்டாங்க. தேடி வந்த மக்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்று இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஏன் ஆண்டவரை அவ்வளோ ஜனங்கள் தேடி வர காரணம் என்ன? ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார், அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார், ஆண்டவர் ஆறுதலான வார்த்தைகளை இந்த மக்களோடு பேசினார். அது அவர்களுக்கு ஆறுதலாக இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை தேடி திரளான மக்கள் வந்தாங்க. ஆண்டவர் அவங்க பாவங்களை மன்னித்தார். அந்த தேடி வந்த மக்கள் என்ன தேவையோடு வந்தாங்களோ அந்த தேவைகளை ஆண்டவர் பூர்த்தி செய்தார், நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, இயேசு கிறிஸ்து மாத்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்து செய்தது மாத்திரமல்ல, நம்மையும் செய்ய சொல்லி சொல்லியிருக்கிறார். அதனால தான் நம்ம ஊழியத்தின் மூலமாக சமீப காலத்தில் கூட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஏராளமான மக்களுக்கு அந்த கஷ்ட நேரத்தில் அண்ணன் மோகண்ணன் அவங்க உள்ளத்தில் ஆண்டவர் பேசினதுனால அவங்க மூலமாக ஏராள மக்கள் வந்து நன்மை பெற்றாங்க. அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது, பல உதவிகள் செய்யப்பட்டது, அவங்கள தங்க வைத்தாங்க, நிறைய உதவிகளை செய்தாங்க. அது மட்டுமல்ல, இந்த ஊழியத்தின் மூலமாக உதவி கேட்குற மக்கள் படிக்க வைக்கிறது, மற்ற காரியங்கள், எவ்வளோ ஏழை எளிய மக்கள் மருத்துவ உதவிகளாக எவ்வளோ உதவிகள் செய்து இந்த ஊழியத்தின் மூலம் இந்த சுற்று வட்டார மக்கள் அநேகர் பயன்பெற்று வருகிறார். அதுபோல கூட நம்மளும் ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார், நீங்களும் உங்களால் முடிந்த உதவிகளை பலவீனரை தாங்குங்கள், உதவி செய்யுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்ம ஆண்டவருக்கு உதவி செய்கிறோம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம். அப்போ அந்த ஏழை மக்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது நம்ம செய்கிற உதவி அவங்க திரும்ப கொடுப்பாங்களா? இல்லை, அவங்களால கொடுக்க முடியாது, செய்ய முடியாது. அப்போ நம்ம உதவி செய்யல, நமக்கு என்ன பிரயோஜனம் மற்றவங்களுக்கு உதவி செய் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஆண்டோட வசனம் தெளிவாகி சொல்லுகிறது, மற்றவங்க உதவி செய்கிறவங்களுக்கும் உதவி செய் திரும்ப செய்யணும்னு சொல்லி நம்ம செய்ய போகல. உதவி பலவீனரை நம்ம தாங்கும்போது நம்மளை ஆண்டவர் நினைத்தருளியே ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் மற்ற 25:40 நம்ம வாசிக்கும் பொழுது, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னார். அப்போ யாருக்கு செய்கிறோம்? அந்த ஏழை எளிய மக்களை, அந்த பலவீனரை நம்ம தாங்கும்போது நம்ம யாருக்கு அந்த உதவிகளை செய்கிறோனா, நம்மை உண்டாக்கின, நம்மளை சிருஷ்டித்த, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவருக்கு நம்ம செய்கிறோமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியவில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை எனக்கே செய்தீர்கள். கத்தருக்கு நம்ம செய்தோனா கத்தர் நம்ம சும்மா விடுவாரா? யோசித்து பாருங்க, உங்களால் என்ன முடியுதோ அதை மற்றவங்களுக்கு செய்யும்போது ஆண்டவர் நம்மளை சும்மா விடுவாரா? விடவே மாட்டார். கத்தர் நினைவிலே வைக்கிறார், அதை ஆசீர்வதிப்பார், நமக்கு திரும்ப கொடுப்பார். அதுதான் தேவன் நமக்கு செய்கிற காரியம். எளிய மக்களை தாங்கும்போது, எளிய மக்களை பராமரிக்கும் போது, எளிய மக்களை பாதுகாக்கும் போது, அவங்க காரியத்தில் நம்ம பங்கெடுக்கும் போது ஆண்டவர் கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். சமீபத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை வீட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். அந்த வீட்டில் ஒரு வயதான தாய் கட்டலில் அமர்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த தாயை பார்த்த உடனே நான் என்ன செய்தேன், இவங்க வந்து யாருமே குடும்பத்தில் எல்லாரும் அவங்கவுங்க பிஸியில் இருப்பாங்க அப்படி தானே, அப்போ வயதான தாய்கிட்ட உட்கார்ந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்காது. அவங்க மனசில் எவ்வளோ காரியங்கள் இருக்கலாம், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ காரியங்கள், எத்தனையோ காரியங்கள் வாழ்ந்து பிழைச்சவங்கள தனிமையில் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட போய் பக்கத்தில் உட்கார்ந்தது தான் தாமதம். உடனே உட்கார்ந்தோடனே எங்கேருந்து வந்தீங்க என்னன்னு விசாரிச்சுட்டு அவங்க தலகணியை தூக்கி அடியிலேருந்து ஒரு கவர் எடுத்தாங்க. எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே நிறைய ஃபோட்டோ, அந்த கவருக்குள்ளே நிறைய ஃபோட்டோ இருந்துச்சு. அந்த தாயாருக்கு 2 மகன். அப்போ 2 மகனில் 1 மகன் சமீபத்தில் இறந்து போயிட்டாங்க. நம்ம யார், நம்ம என்ன யாருன்னே தெரியல. உடனே நம்மக்கிட்ட அந்த ஃபோட்டோவை காட்டிட்டு அழுதாங்க. அந்த மகனை நினச்சா அழுதாங்க. பாருங்கள், நம்ம ஒன்றுமே சொல்லலை. அந்த தாயுடைய உள்ளத்தில் எவ்வளோ துக்கம், எவ்வளோ பாரம்.
அப்போ அவங்க என்ன நினச்சிருப்பாங்க? அந்த துக்கத்தை யார்கிட்டவாது பகிர்ந்து கொள்ளணும், யார் நம்ம பாரத்தை கேட்பாங்க, யார் நம்ம துக்கத்தை பகிர்ந்து கொள்வதற்கு யார் வருவாங்க, யார் நம்ம பக்கத்தில் உட்காருவாங்க. ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருந்த ஒரு தாய் பக்கத்தில் போய் உட்கார்ந்ததாக செஞ்சோம், உடனே அந்த பாரத்தை நம்மக்கிட்ட சொல்லி அழுது தீர்த்துட்டாங்க. பாருங்கள், நம்ம என்ன செஞ்சோம் அவங்களுக்கு உதவி? நாலு ஆறுதல் வார்த்தைகள் அவங்களுக்கு சொன்னோம். அதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாதம்மா, ஆண்டவர் இன்னொரு மகனை கொடுத்துருக்கிறார், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உடனே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு தேறுதலான வார்த்தை, ஒரு ஆட்சி தேற்றுகிற ஒரு வார்த்தை அவங்க உள்ளத்தில் ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தது. சிரித்த முகத்தோடு எனக்காக ஜோம் பண்ணுங்கம்மான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ அவங்களுக்காக நாங்கள் உங்களுக்கு ஒரு பாட்டு பாடி ஜோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டு பாடணும்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க ஒரு பாட்டை. அந்த பாட்டை அவங்க விருப்பப்படி பாடி அவங்களுக்காக ஒரு ஜபம் பண்ணி விட்டு கடந்து வந்தோம். ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இது போல் நம்மளை சுற்றிலும் எவ்வளோ மக்கள், எவ்வளோ காரியம், எவ்வளோ ஜனங்கள் ஒரு அன்பான வார்த்தை தாங்குவாங்க, ஏந்துவாங்க, நம்மளை நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க, நம்மளுக்கு உதவி செய்வாங்க. எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற எவ்வளோ மக்கள், ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை ஆண்டவர் நல்லா ஆசீர்வதிச்சு வச்சுருக்கிறால இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கலாம், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு வச்சிரு காரணமே என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஏழை மக்களோட பாரத்தை விளங்கி கொள்ளுவதற்காக, புரிந்து கொள்ளுவதற்காக, அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் தாங்கணும்னு சொல்லுவதற்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தைகள் மூலமாக உங்களோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை தாங்கி கொண்டிருக்கலாம், அவங்கள் பலவீனரை தாங்கலாம், உதவி செய்யலாம், அது ரொம்ப சந்தோஷம். ஆனால் உதவி செய்யாத மக்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு செஞ்சீங்க, அந்த மக்களுக்கு செய்வது நீங்கள் எனக்கு செய்கிறீங்க. அப்போ ஆண்டவருக்கு செய்வதை உங்களுக்கு திரும்ப அவர் கொடுப்பார். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், நினைவிலை வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். கட்டாயம் அந்த ஆசீர்வாதத்தின் பலன் நமக்கு வரும், உங்கள் குடும்பத்துக்கு வரும், உங்கள் பிள்ளைகளுக்கு வரும், உங்கள் சந்ததிக்கு வரும், கர்த்தரிடத்திலிருந்து வரும். அந்த ஆசீர்வாதத்தின் பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் பலவீனரை தாங்குங்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. பலவீனருக்கு உதவி செய்யுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்கிற தெய்வ பிள்ளையே, நீங்களும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை அர்ப்பணித்து என்னால் முடிஞ்சதை நான் மற்றவங்களுக்காக செய்யணும், மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை வைத்திருக்கும்போது நான் மற்றவங்களை ஆசீர்வாதமாக நான் இருந்து கொள்ளுவேன், நான் செய்வேன் அப்படின்னு உங்களை அர்ப்பணிக்கும்போது மேலும் 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். அதை நீங்கள் பார்க்க முடியும், உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும், உங்கள் வாழ்க்கையில் அதை நீங்கள் ருசி பார்க்க முடியும், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கள, இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட காரியத்தை உங்களிடத்துல, உங்ககிட்ட தான் இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி பேசி கொண்டு இருக்கிறார். உங்களால் முடிந்ததை மற்றவங்களுக்கு செய்யுங்க. கட்டாயம் இல்லை, கட்டாயப்படுத்தி செய்யணுங்கிறது இல்லை. ஏற்ற சமயத்தில் யாருக்கு போய் அந்த உதவி, யாருக்கு போய் அந்த காரியம் சேரணுமோ, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காதே என்று வசனம் சொல்லுகிறது. யாருக்கு செய்யணுமோ, உங்களால் முடிந்ததை, உங்களால் முடிந்ததை மற்றவங்களுக்கு செய்யுங்க, தாங்குங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பலவீனருக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களே அப்பா, பலவீனரை தாங்குங்கள் என்று சொன்னீரே அப்பா. எங்களை சுற்றிலும் எவ்வளோ ஜனங்கள் அப்பா, தனிமையில் இருக்கிற மக்கள், கைவிடப்பட்ட மக்கள், ஏழை மக்கள், விதவிகள், ஆதரவற்ற மக்கள், எவ்வளோ ஜனங்கள் ஆறுதலுக்காக, ஒருவேளை ஆகாரம் இல்லாமல், உணவு இல்லாமல், உடை இல்லாமல், வியாதியினால் கஷ்டப்படுகிற மக்கள், எத்தனையோ ஜனங்கள் எங்களை சுற்றி சூழ்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகள் வசதியோடு வாய்ப்புகளோடு ஆண்டவரே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் மேலே ஒரு கரிசனையோடு, ஒரு அன்போடு அவங்கள தாங்குவதற்கு ஏற்ற இருதயத்தை இந்த மக்களுக்கு நீ தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா.
பலவீனருக்கு உதவி செய்யுங்க, அவங்கள தாங்குங்கன்னு சொன்னீங்களே, அப்படிப்பட்ட உதவி செய்கிறவங்களை எனக்கே நீங்கள் செய்தீங்கன்னு சொன்னீங்களே, அந்த செய்த உதவியை நீங்கள் திரும்ப கொடுத்து ஆசீர்வதிக்கிற கத்தர் அல்லவோ, அதை உங்கள் பிள்ளைங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதத்தினுடைய பிள்ளைங்க ருசி பார்க்கணும் அப்பா. கத்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. இன்றைக்காவது இந்த வார்த்தைகளை கொண்டு இந்த மக்களோடு பேசி அநேகருக்கு உதவி செய்யக்கூடிய இருதயங்களாக இவர்களை மாற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படி செய்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசு ராஜாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாள் நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. உங்கள் ஜெபக்குறிப்புகளை கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமாக இருக்காங்க. நாளையும் நாளை மறுநாளும் ஒளிபரப்பாகவிருக்கும் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை குடும்பத்தோட பார்க்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோட இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639-353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.